தமிழ் பேசும் அனைத்து நாள் உங்களுக்கும் வணக்கம். 50,000 ரூபாய் பட்ஜெட்ல இருக்கிறதுல பெஸ்ட் ஸ்மார்ட் போன் அப்படின்னா எது? இன்னைக்கு தேதியில ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்கு. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய ஸ்மார்ட் போன்ஸ் இந்த பட்ஜெட்ல தான் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த அளவுக்கான காம்படிஷன் இது வரைக்கும் இருந்ததே இல்லைன்னு சொல்லலாம் இந்த கேட்டகரியில. பட் உங்களுக்காக ஒரு சில ஸ்மார்ட் போன் லிஸ்ட் நான் எடுத்திருக்கேன். எல்லாத்துலயுமே பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு. உங்களுக்கு தேவையான பிளஸ் எந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கோ அதை இப்பவே தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க. பிகாஸ் நிறைய சேல்ஸ் சீக்கிரமா வரப்போகுது, நல்ல ஆஃபர்ஸும் வரப்போகுது, அப்ப கரெக்டா வாங்கலாம். நம்ம லிஸ்ட்ல லாஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறது Realme GT2 Pro. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பிளஸ்ல இருக்கு, ஒரு சில விஷயங்கள் மைனஸ் இருக்கு. மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுல பேட்டரி கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது, ஐபி ரேட்டிங் கிடையாது, அண்ட் இதுல டெலிஃபோட்டோ லென்ஸ் டெடிக்கேட்டா வந்து கொடுக்க கிடையாது. மற்ற விஷயங்கள் என்ன பிளஸ் இருக்கு அப்படின்னு பாத்திரலாமா? இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு Snapdragon 8Gen 1 வந்து கொடுக்குறாங்க. LPDDR5 கான ரேம் இருக்கு, UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் வந்து கொடுக்குறாங்க. நல்லா இருக்கும், அது ஓகே. பர்ஃபார்மன்ஸ்க்கு அந்த சிப்ஸர் அப்படின்றது நல்லா இருந்தாலுமே ஓரளவுக்கு ஹீட்டிங் இருக்கும், லைட்டா வந்து த்ராட்லிங் வந்து நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. பட் ஜெனரல் யூசேஜ்க்கு மாடர்ன் கேமிங் இதுக்கெல்லாம் ஓகேவா இருக்கும். 50 MP கேமரா, 50 MP கேமரா ரெண்டு வந்து கொடுத்துருக்காங்க, அல்ட்ரா வைட் சென்சர். மூன்றாவதாக மைக்ரோஸ்கோபிக் கேமரான்னு ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்டிங் காம்பினேஷன். இதுல கேமராவுடைய குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்கு. உங்களுக்கு 2K LTPO டிஸ்பிளே இந்த பட்ஜெட்ல கொடுக்குறாங்க, விச் இஸ் குட். அண்ட் இந்த டிஸ்பிளேக்காகவே இதில் பேட்டரி லைஃபும் ஓரளவுக்கு வந்து நல்லா வருது அப்படின்னு சொல்லலாம். 5000 mAh பேட்டரி இருக்கு, அண்ட் 65W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. நிறைய காம்பினேஷன்ஸ் நல்லா தான் இருக்கு, பட் இந்த காம்பினேஷன் உங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்றத யோசிச்சு பாருங்க. இந்த பட்ஜெட்ல எனக்கு ஒரு OnePlus ஸ்மார்ட் போன் தான் வேணும் அப்படின்றவங்களுக்கு OnePlus 10T. ஸோ ரீசெண்ட் டைம்ல இந்த ஸ்மார்ட் போன் நம்மளும் வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம். டிசைன் ஓகே அப்படின்னு வந்து சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னு சொல்லிடுறேன். இதில் பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. OnePlus சமீபத்தில் ஏன் இது இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. அந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவில் வந்து இடிக்குது. அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஐபி ரேட்டிங் கிடையாது, ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து கிடையாது. ப்ளஸ் இதோடைய கேமரா அப்படின்றது ஓரளவுக்கு ஆவரேஜ் தான் வந்து இருக்கும். OnePlusல எப்போவுமே கேமரா கொஞ்சம் ஆவரேஜ் தான் வந்து இருக்குது ரீசெண்ட் டைம்ஸில் எல்லாத்துலேயுமே. ஸோ அது இதுலேயும் அப்படி தான் வந்து இருக்கும், இதை பார்த்துக்கோங்க. இப்போ ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு க்ளீனான ஒரு ஆக்ஷன் ஓஎஸ் அது வந்து கொடுக்குறாங்க, நல்லா இருக்குது, ஃப்ளூயிடாக இருந்துச்சு நாங்கள் யூஸ் பண்ண வரைக்கும், ஓகேவா அது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் HD ப்ளஸ் அமோலெட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருந்தாங்க. 120Hz ரெஃப்ரெஷ் இருந்தது, நல்ல பிரைட்டாகவும் இருந்தது. Snapdragon 8+ Gen 1. ஸோ இந்த பட்ஜெட்டில் இது ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இந்த பட்ஜெட்டில் இதுதான் ஒன் ஸ்மார்ட் போன் நினைக்கிறேன் இந்த ப்ராசரோட வருது. இது நல்ல பவர் எஃபிஷியன்ட்டாகவும் இருக்கு, பர்ஃபார்மன்ஸும் வந்து சூப்பராக கொடுக்கும். உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப முக்கியம் ஒரு க்ளீன் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸோட அப்படின்ற பட்சத்தில் இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸ்பீக்கரும் வந்து நல்லா இருந்துச்சு, ஆப்டிக் ஃபீட்பேக்கும் நல்லா இருந்துச்சு. 4800 mAh பேட்டரி இருந்தது, சப்போர்ட் பண்ணுறதுக்கு 150W சார்ஜிங், இதுவும் இந்த செக்மெண்ட்ல ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ், நல்ல பேட்டரி அண்ட் டிஸ்பிளேவும் நல்லா இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இது ஓகே. பட் கேமரா ஆவரேஜ். நம்ம லிஸ்ட்ல அடுத்ததை வர போறது IQ90. ஸோ இது கிட்டத்தட்ட சொல்ல முடியாது மேக்சிமம் இப்போ நம்ம பேசின அதே OnePlus ஸ்மார்ட் போன் எப்படி இருந்துச்சோ, என்ன ஸ்பெக்கோ அதெல்லாம் அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கு, அது என்னன்றதை சொல்லிடுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8+ Gen 1 வந்து கொடுக்குறாங்க, நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேட்டகரியில் இந்த சிப்செட்டை யூஸ் பண்ண மொபைலில் இது சர்ப்ரைசிங்லி நல்லா ஆப்டிமைசேஷன் பண்ணியிருக்காங்க, அதனாலேயே பேட்டரி லைஃப் வந்து நல்லா வருது, அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 50 MP GN5 அப்படின்னு சொல்லக்கூடிய சாம்சங் சென்சர் கொடுத்துருக்காங்க. 13 MP அல்ட்ரா வைட் சென்சர் இருக்கு, அண்ட் 12 MP டெலஃபோட்டோ லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் இந்த டெலஃபோட்டோ லென்ஸ் வந்து இக்னோர் பண்ணுறாங்க, பட் இவங்க அதை கொடுத்துருக்காங்க. கேமரா குவாலிட்டி நல்லாவும் வந்துருக்கு. IQ-ல ஜென்ரலி கேமரா ஓரளவுக்கு ஆவரேஜ் தான் வந்துருக்கும், பட் இதில் கேமரா குவாலிட்டி ஓரளவுக்கு வந்து நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். 4700 mAh பேட்டரி, 120W ஃபாஸ்ட் சார்ஜிங். ஸோ 120W நீங்கள் அதை சார்ஜ் பண்ணும்போது 21 நிமிஷத்தில் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்துடும் சொல்கிறாங்க. ஐ டோன்ட் கேர், எனக்கு அது பெரிய விஷயமா தெரியல, பட் நிறைய பேருக்கு அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். பட் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஓஎஸ் உங்களுக்கு ஒரு க்ளீன் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வந்து வராது. ஃபன்டச் ஓஎஸ் கொஞ்சம் அப்படி தான் வந்து இருக்கும். ஸோ இந்த ஓஎஸை மட்டும் அவங்க கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா IQ VIVO-லாம் வந்து நல்லாவே வந்து போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுடைய ஹார்ட்வேர் நல்ல ஒரு கான்ஃபிகரேஷன், நல்ல ப்ரைஸிங் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் இந்த லிஸ்ட்டில் சூப்பரான ஒரு ஆஃபராக இருக்குது, ஆப்ஷனாக இருக்குது, ஆஃபர்னில் ஆப்ஷனாக இருக்குது. ஸோ நல்ல ஆஃபர் வரும் பட்சத்தில் இதை நீங்கள் செக் பண்ணலாம். அண்ட் கடைசியாக நம்ம இன்னொரு 3 மொபைலை வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து வச்சிருக்கேன். ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடியதிலே வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். பட் நான் ஏற்கனவே சொன்னது போல், எப்பவுமே சொல்கிறது போல், உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எந்த மொபைல் இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு ப்ரிஃபரபிள் பிராண்ட் எது அப்படின்னு பாருங்கள். பிகாஸ் நானும் வந்து இந்த பிராண்ட் அந்த பிராண்ட்லாம் வந்து சொல்கிறது கிடையாது, எல்லாத்தையுமே ப்ளஸும் மைனஸும் சொல்கிறேன். இப்போ சொல்கிறதும் அதே மாதிரி தான். ஸோ இந்த 3 பாருங்கள், உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதை வந்து எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஸோ அடுத்ததாக நம்ம லிஸ்ட்டில் Xiaomi 12 Pro. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் கையில் எடுக்கும்போது கொஞ்சம் ஹேண்டியாகவே இருக்கும், காம்பாக்டாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நல்லா இருந்துச்சு. 2K LTPO டிஸ்பிளே வந்து தராங்க, நல்ல கான்ஃபிகரேஷன் இருக்குது, இதில் பிரைட்னஸ் நல்லா இருக்குது, டால்பி விஷனுக்கான சப்போர்ட் கொடுக்குறாங்க. 50-50-50 அப்படின்னு சொல்லக்கூடிய
இருக்கக்கூடிய மூணு கேமராஸ் கொடுக்குறாங்க. மூணுமே 50 MP கேமரா. கேமரா ஓரளவுக்கு பரவாயில்ல, முன்ன இருந்ததை விட இதில் சேச்சுரேஷன் லெவலில் ஓரளவுக்கு வந்து பரவாயில்லவே இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு 4600 mAh பேட்டரி இருக்கு, 120 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க, 50 W ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. ஒயர்லெஸ் சார்ஜர் வேணும்னா நம்ம தனியாக வாங்கணும், பட் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இந்த அளவுக்கு கொடுக்கறது இந்த ஒரு மொபைல் இருக்கு ஆப்ஷன். MIUI 13 கொடுக்குறாங்க. இது ஒரு சில பேருக்கு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது. அப்டேட் எப்படி வரும் அப்படின்றதெல்லாம் இருக்கு. ஸோ இது கொஞ்சம் ஹிட் அண்ட் மிஸ்ல இருக்கு. நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதில் உங்களுக்கு Snapdragon 8 Gen 1 கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் லைட்டாக ஹீட்டிங் இஷ்யூ இருக்கு, த்ராட்லிங் இஷ்யூவும் இருக்கு. அது இதுலையும் நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணோம். ஸோ அந்த ஒரு விஷயம் தான். ஜென்ரல் கேஷுவல் யூசேஜ்க்கு மினிமம் ஆப்டிமைசேஷன் அந்த மாதிரி விஷயங்கள் ஓகேன்றவங்களுக்கு இது பரவாயில்லையா இருக்கும். எனக்கு இருக்கிறதுல பெஸ்ட் கேமரா வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு VIVO X18 சொல்லக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போன் ரீசெண்டாக வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ப்ரைசிங் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். உங்களால் வந்து கார்டு ஆஃபர் பேங்க் ஆஃபர்லாம் வச்சு இன்னும் இந்த ஆஃபர்லாம் வரும்போது வாங்க முடிஞ்சால் அப்போ ப்ரைசிங் எவ்வளோ கம்மியாக வாங்குறீங்களோ அப்போ அது ஒருத்த மாதிரி இருக்கும். பட் என்னென்ன விஷயங்கள் ப்ளஸாக இருக்குன்னு சொல்கிறேன். இதில் டைமென்சிட்டி 9000 அப்படின்னு சொல்லக்கூடிய சிப்பை கொடுக்குறாங்க, நல்ல ப்ராசர் அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவிலே இன்ஃபேக்ட் இது ஒன்றுத்தில் தான் இந்த சிப் வந்து வந்திருக்கு. பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கு, ஆப்டிமைசேஷனும் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. அது ஒன்று. பேட்டரி லைஃபும் நல்லா இருந்தது, 4000 mAh பேட்டரி, 80 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருந்துச்சு. ஸோ இது ரெண்டுமே காம்போவில் சூப்பராக இருந்துச்சு. டிசைன் இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஃபோன் டிசைனோட இந்த டிசைன் வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருக்கும், அது தனிப்பட்ட கருத்து. பட் நீங்கள் வந்து பாருங்கள், ஓரளவுக்கு வந்து சிமெட்ரிக்காக டிசைன் பண்ணியிருந்தாங்க, பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. டிஸ்பிளேவும் வந்து நல்லா இருந்துச்சு, HDR10 சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க, 120 Hz ரெஃப்ரெஷன்ஸும் இருந்தது, டிஸ்பிளே நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அண்ட் இதில் நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் உங்களுக்கு எப்போவுமே கொஞ்சம் ஹெவியான ஒரு ஃபோனாக வந்து இருக்கும், இதுவும் கொஞ்சம் ஹெவியாக தான் வந்து இருக்கும். இது ஒன்று. அண்ட் வழக்கம் போல் அதே ஃபன் டச் வாய்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ உங்களுக்கு அது பிடிக்குமா என்ன இதுன்றது நீங்கள் வந்து பார்க்கணும். அந்த ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் இடிக்கும். அண்ட் நோ வயர்லெஸ் சார்ஜிங், நோ IP ரேட்டிங். இந்த பட்ஜெட்டில் நான் வாங்கினா ஒரு சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் தான் வாங்குவேன்றவங்களுக்கு இப்போதைக்கு என்ன ப்ரைசிங்கில் இருக்கோ அதை வச்சு சொல்கிறேன். மேபி நீங்கள் இந்த ஆஃபரில் வாங்கும் போது S22 ப்ரைசிங் குறைஞ்சா நீங்கள் அதை கூட கன்சிடர் பண்ணலாம். அது ரொம்பவே நல்ல ஃபோன், காம்பாக்டாக இருக்கும். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி இருக்கிறத நான் சொல்கிறேன். சாம்சங் S21 FE. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகி கொஞ்சம் நாள் ஆகுது. இதில் இருக்கக்கூடிய ஒரு சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இதில் பிளாஸ்டிக் பேக் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜர் பாக்ஸில் வராது, 25 W ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டும்தான் மேக்ஸிமம் சப்போர்ட்டே இருக்குது. 50,000 பட்ஜெட்டில் இதெல்லாம் வந்து ஏற்கக்கூடிய விஷயங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை தான். என்ன பண்ணுறது, இவங்க இதை தான் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் நெகட்டிவ் பாயிண்ட், இதையும் வந்து எடுத்துக்கோங்க. பேட்டரி ஓகே, ஆவரேஜ் 4500 mAh பேட்டரி, பர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன் வச்சு ஓகேவா இருக்கும். ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங் கண்டிப்பாக ரொம்ப மூக்கையாக இருக்கு. சரி, இதெல்லாம் நெகட்டிவ். பாசிட்டிவ்னு பார்க்கும்போது ஒரு சூப்பரான டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா அட்டகாசமாக இருந்தது. ஸோ கேமராவை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 12 8 MP அப்படின்னு சொல்லி மூணு கேமராஸ் கொடுத்துருந்தாங்க. பட் ஸ்டில் அந்த கேமராவுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு, கலர்ஸ்லாம் நல்லாவே வந்து பாப் அவுட் ஆச்சு நாங்கள் யூஸ் பண்ணும்போது. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4K ஃப்ரண்ட் கேமராலையும் எடுக்க முடியும். இது வந்து நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து கொடுக்குறது கிடையாது, நல்ல பர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸர் எல்லாமே வந்து கொடுத்துட்றாங்க. பட் 4K வீடியோ எடுக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் நிறைய பேர் தரது கிடையாது, இல்லை வீடியோ குவாலிட்டி மொக்கையாக இருக்கும். பட் இதில் வீடியோ குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அண்ட் IP68 ரேட்டிங்கும் இருக்கு, உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் இருக்கு, குறிப்பாக உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து கரெக்டாக வந்துடும் சொல்கிறாங்க. 4 வருஷத்துக்கான OS அப்டேட், அதாவது 4 OS அப்டேட் வரும், 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது இந்த ஃபோன்லையும் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன மொபைல் ஃபோன்ஸில் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஸ்மார்ட் ஃபோன் எது, சப்போஸ் உங்களுடைய ஃப்ரெண்டோ ஃபேமிலி மெம்பர்ஸோ யாராச்சும் உங்ககிட்ட வந்து 50,000 ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் சொல்லுப்போம் அப்படின்னா நீங்கள் இந்த லிஸ்ட்ல இருந்து எந்த ஸ்மார்ட் ஃபோனை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்து சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.